அந்த கடுப்பு ஆத்திக்கிறதுக்கு தான் இப்ப பப்புக்கே போலாம்னு சொல்றேன். Come on, let's go. No, no ஆர்த்தி. இல்ல, இன்னைக்கு வேணாம். ஏன் இன்னைக்கு வேணாம்? வீட்டோட சூழல் அப்படி இருக்கு ஆர்த்தி. அண்ணனையா காணாம போய் இப்பதான் கடச்சிருக்கா. ஆ, எஸ் கடச்சிட்டால்ல. அதனால தான் போலாம்னு சொல்றேன். ஆர்த்தி, ப்ளீஸ். கேஷப், கேஷப், just listen to me. அவ காணாம போன அன்னைக்கு நான் உன்னை பப்புக்கு கூப்பிட்டிருந்தா அது தப்பு. இப்பதான் அவ கடச்சிட்டால்ல. That's why I am calling you. இப்ப என்ன தப்பு இருக்கு? Look, அனன்யா நேத்தி இல்ல. அதனால நாம போகல. இன்னைக்கு அவ நமக்கு கடச்சிட்டா. அதனால நாம போலாம். ஓகே? Come on. ஹலோ. ஒருவேளை உனக்கு இதுல சங்கடமா இருந்ததுனா இப்படி வேணா யோசிச்சு பாரு. அனன்யா கப் வாங்குனத நம்ம பப்ல செலிப்ரேட் பண்ணோம். இப்போ அவ நமக்கு கடச்சதுக்கு we are celebrating there. Come on. Come. ஹலோ. இப்போ என்ன? நீ வரியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? No no no. I'll go. No 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 ஆர்த்தி. ना वरे, नी तनिया पोग बेटा, वेट पने, ना कार की सर्तुन वरे। Yes, that's the spirit. हलो, हलो, क्या सोंगला? आमा, नी यारे? आज ये नाटक उन्हें के, उन तंगचे पर से आगे सिना, नांग कार्यती बच्चर को। ये नेत? यो, उन वीट मापले या, नांग कार्यती बच्चर को, उन मापले उनका के बेन ना, नांग सोल्डर तुटा गुदते, उनका मापले मुटन बोंगा। Hey, हेलो हेलो ए आने ये जाना ना ए ए ए उड़ना ना उड़ना पड़ा पेट ना पूछे उड़ना ए उड़ना 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 प्लीज उड़ना उड़ना இப்ப எதுக்கு அடிக்குறீங்க ஏதோ அதனால சொல்லிட்டு அடிங்கடா நீ போட்ட அச்சினே தான் இப்ப என்ன அர்த்தம் என்ன டேய் நீ ஒரு கோடி சொன்ன விட்டு மாப்ள உன்ன கடத்தி வச்சா துடு கரைக்கன்னு நினைச்சா ஒண்ணுமே தேவை இல்லடா என்ன நட்ட சொல்ற டேய் இவன் ஒரு செல்லா காசுடா இவன் மச்சான் இவனை மதிக்கவே மாட்டான்டாடா என்ன வேணாலும் பண்ணிக்கான்ட்டு போன கட் பண்ணிட்டான்டா சொன்ன கேளுடா டேய் என்ன சொல்றான் பாப்ப இருடா அண்ணா ये मच्छांगटा போய் உன்ன ஃபோன்ல பேசுறது யாரு ஏய் நீ குட்ட ஃபோன் நம்பர் தான்டா நான் ஃபோன் பண்ணேன் ஐயோ தப்பு பண்ணிட்டியா அண்ணாத்தா ஏன் வைஃபானே தான் நீ பேசிருக்கணும் என்ன காதுறச்சி கண்ணால பண்ணிட்ட பாவ எனக்கு இப்படி ஒரு நிலைமை தெரிஞ்சாவ அப்படியே துடுதுடிச்சி போய்டுவா அவகிட்ட பேசறத விட்டுட்டு அந்த தடி பைட்ட பேசுறது தப்பு தப்பானாலட்ட பேசிட்டு இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன குமுறீங்க பாரு அது அதோட பெரிய தப்பு வக்கலா மாதிரி முட்டா பசங்கள்ட்ட போய் உதவி கேட்டு வந்தா பாரு அதுதான் நம்மட பெரிய தப்பு ஏய் முட்டா பசங்களா யாரே முட்டா பசங்களா ஏய் 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 நித்தா நித்தா ஏய் நித்தா இதா இதா அவன் என்ன சொல்றான்னு கேக்கலாம் அடிக்குற அடியில அவன் செத்து போயிட்டா அப்புறம் யாரை வச்சு துட்டுவாங்க முட்டா பசங்களா பத்தியா உங்க தலைவனுக்கே நீங்களா முட்டா பசங்கன்னு தெரிஞ்சிருக்கு பத்தியா ஏய் துட்டு மட்டும் கைக்கு வட்டோம் மவன வாய கீச்சன் பரம் பாரு டேய் பண்டாடி கிட்ட பேசنا பணம் கிடைக்குமாடா கண்டிப்பா கிடைக்கும் அண்ணா சரி பேசுறேன் பாப்போம்
ஏம்மா ஏன் கல்பனை அழற? அப்பா உங்க மாப்பிள்ளை யாரோ கடத்தி வச்சிருக்காங்களா அப்பா? 3 கோடி ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாங்க அப்பா. யார்மா கடத்துனாங்க? எப்ப நடந்தது அது? ஒண்ணும் தெரியல அப்பா. அனன்யா அவ தேடி நேத்து போனவர்தா. அதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பணம் கொடுத்து அனன்யாவ மீட்டறலாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணன்னு சொன்னாரு. அதுக்கு அப்புறம் எந்த தகவலும் இல்லப்பா. இப்ப பாத்தா உ புருஷனை கடத்தி வச்சிருக்கோம். பணத்தை கொடுத்து உ புருஷனை மீட்டிட்டு போன ஃபோன் வருதுப்பா. ஆர்த்தி வீடு வந்துடுச்சு. வெயிட் வெயிட், நானே வந்து திறக்கறேன். அப்படியே மேதுவா இறங்கு. அப்படி மேதுவா பாத்து. கல்பனா என்னம்மா இந்த நேரத்துல இங்க? கம்பெனி எப்படி கைப்பற்றதுன்னு உங்க அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்சிருச்சே. ஏண்டா எங்கடா போயிட்டு வர்றீங்க இந்த நேரத்துல ரெண்டு பேரும்? ஒண்ணிலப்பா, வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குன்னு ஆர்டிஸ்ட் சொன்னாலா? அத சும்மா பீச் வரைக்கும் ஒரு டிரைவ் போயிட்டு வரோம். கேஷப், டோன்ட் பீ சில்லி மேன். எதுக்கு போய் சொல்ற? உங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அனன்யாவை வச்சுக்கிட்டு உன்ன பேசுறது எவ்வளோ முக்கியம்னு சொன்னாரு. பப்புக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னு தைரியமா உண்மையை சொல்லுங்க. உங்க அப்பா உபதேசத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ கேஷவ், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. தப்பு பண்றது தப்பில்ல, ஆனா பண்ண தப்ப மறைக்கிறது இருக்கே அது பெரிய தப்பு. உண்மையை சொல்லிட்டா உங்க அப்பா எல்லா தப்பையும் அப்பவே மன்னிச்சிருவாரு. என்ன கிண்டல் பண்றியா நீ? ஒரு சின்ன பொண்ணு அறியாம பண்ற தப்புக்கும் நீங்க அறிஞ்சே பண்ற தப்புக்கும் வித்தியாசம் இல்ல? ஓ, தப்புல இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கா? சாரி சாரி சாரி, எனக்கு இது தெரியாது மை டியர் மாமனாரே. கேசவ், என்னடா இதெல்லாம்? என்ன வீம்புக்கு என்ன பண்றல இதெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா. ஏய், என்ன ஒண்ணு இல்லப்பா? ஆமா, வீம்புக்கு தான் பண்ற. என்ன இப்போ ஆர்த்தி, நீங்க மட்டும் என்ன என் பொண்ணு முன்னாடி நிக்க வச்சு திட்டுவீங்க, நான் மட்டும் ஆமான்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அரைஞ்சு கிடக்குமா? நோ, ஐ அம் நாட் சச் எ பர்சன். எஸ் ஐ அம் இன்டிபெண்டன்ட். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லுக் ஹியர் ஆர்த்தி, ஓ சுதந்திரத்தை நான் தடுக்கல. ஆனா அந்த சுதந்திரம் எதுக்கு? அறிவோட நடந்துக்கிறதுக்கா இல்ல இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது? இது பேர் சுதந்திரம் இல்லம்மா, இது பேரு மண்ணள்ளி. வீடு இருக்கிற நிலைமை தெரியும், பொண்ணுக்கு வந்த பிரச்சனை தெரியும், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லி அட்வைஸ் பண்ணாருங்கிறது தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட எதையும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். நான் பாட்டுல செக்கு மாடு மாதிரி ஒரே தரத்துல சுத்திட்டு இருப்பேன்னு சொன்னா என்ன பொம்பளை நீ? மாடு? You mean buffalo? Yes. How dare you say this? Huh? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்பளையே இல்லன்றீங்க, மாடுன்றீங்க. மருமகளா வந்தவனா என்ன என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதுவும் இவளை இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுறீங்களா? இவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும் தானே இப்படி எல்லாம் செய்றீங்க? கல்பனா, எனக்கு தெரியும் டி, உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் உங்க அப்பா கூட உட்கார்ந்துகிட்டு இதைத்தான் இதைத்தான் நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கியா? எங்களுக்கு எதிரா ஏத்தி விடுறியா? ராஸ்கல் உன்ன. என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுங்க. நான் ஏன் உங்களை பத்தி ஏத்தி விடணும்? அப்படின்னா உனக்கு என்னடி இந்த ராத்திரி வேலையில இங்க வேலை? இத பாருங்க, இந்த புருஷனை கடத்தி வச்சிருக்காங்க. என்ன? அவர் உயிருக்கு ஆபத்துன்னு மிரண்டு போய் வந்திருக்கேன். தேவையில்லாம என்ன சண்டை கிழக்காதீங்க. சுத்தி இருக்கிற மனுஷங்க என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வெயிட் வெயிட் வெயிட், கல்பனா என்ன சொன்ன? உன் புருஷனை கடத்திட்டாங்களா? அப்பா, உன் மாப்பிள்ள கடத்திட்டோம், அவரை திருப்பி அனுப்பணும்னா பணம் கொடுங்கன்னு எனக்கு போன்ல சொன்னது உண்மையா? உனக்கு எப்படா போன் பண்ணாங்க? அது வந்து வந்துப்பா இப்பதான்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வெள்ள கிளம்புறதுக்கு முன்னாடி போன் பண்ணாங்க. ஏன்டா என்கிட்ட சொல்லலத? அதுப்பா நாங்க அவசரமா கிளம்பிட்டு இருந்தோமா, நீங்க வேற ஆர்த்தி கிட்ட கோமா பேசிட்டு உள்ள போயிட்டீங்களா? அப்ப கே புருஷனை கடத்தி இருக்காங்கங்கற விஷயம் தெரிஞ்சதா நீங்க ரெண்டு பேரும் பப்புக்கு போய் கொண்டாடிட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சமாவது தங்கச்சி தங்கச்சி புருஷங்கற அக்கறை இருந்தா நீ இப்படி செஞ்சிருப்பியா? கே புருஷன் செத்தா உனக்கு பரவாயில்லையா? உங்க பொண்ணு தேட போய் தானே என் புருஷன் இதல மாட்டிட்டாரு. அந்த நன்றி உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கொஞ்சமாவது இருக்கா? இருந்திருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஏ புல்ஷிட், ரொம்ப அளக்காதடி. எங்க பொண்ண தேடி போ சொல்லி நாங்க என்ன உன் புருஷன் கிட்ட கெஞ்சினோமா? உன் புருஷன் அவரா கொழுப்பு எடுத்து போய் அவங்கிட்டயாவது மாட்டிப்பாரு. அதுக்காக நாங்க எதுவுமே பண்ணாம கைய கட்டிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதா லூசு? மனுஷி மாதிரிய பேசுறீங்க. கொஞ்சம் கூட ஈவருக்க இல்லாம அரக்கத்தனமா பேசுறீங்க. ஏய் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னடா மாடுன்றாரு, நீ என்னடா அரக்கின்ற? நீ அரக்கி மட்டும் இல்ல, ராட்சசி ராட்சசி ராட்சசி. கேஷப், லுக் வாட் ஷீ இஸ் டெல்லிங். நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருக்க? யூ ப்ளடி, இந்த வீட்ல என்ன யாரும் மதிக்கிறது இல்ல. ஐ அம் நாட் கோயிங் டு ஸ்டே இன் திஸ் ஹவுஸ். நான் போறேன், நான் போறேன். ஆதி ஆதி வெயிட். பாத்தீங்களா பா, எப்படி பேசிட்டு போறேன்னு பாத்தீங்களா பா? இந்த புருஷ கொழுப்பு எடுத்து போய் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றப்பா. அவ நிதானத்துல இல்லம்மா, அது பெருசுபடுத்தாத. காலையில ஆனா சரியாயிடும்மா. மாப்பிள்ள கடத்தப்பட்டத இப்பவே அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். காலையில ரெண்டு பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், சரியா? உன் புருஷனை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. அழாத அழாத. நர்மதா, நீ வெற்றிய பாத்துக்க. நான் வெளியில போய் டீ சாப்பிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க. அப்புறம் டாக்டர் வந்தோன்னா என்னன்னு வரம் கேட்டுக்கிட்டு வெற்றிய வீட்டுக்கு கூட்டு போலாம். என்ன? சரிங்க, நீ போய் அவன் பக்கத்துல இருப்போ. என்னத்த, நீங்க இன்னும் வீட்டுக்கு போலியா? ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? நான் தான் ராத்திரியே சொல்லிட்டேல்ல அவனுக்கு சரியாயிடுச்சுன்னு. நீ சொல்லிட்ட நர்மதா, இருந்தாலும் மனசு கேட்கல. என் பேரனை ஒரு தடவை பார்க்கணும், அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரித்த, அவர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. நீங்க வாங்க, சீக்கிரமா வந்து பாத்துட்டு போயிடுங்க. வாங்க வாங்க பாருங்க. ஐயா வெற்றி, ஐயா அப்பத்தா. உனக்கு ஒண்ணு இல்லையா? ஆனவ காப்பாத்திட்டா. உனக்கு ஒண்ணு இல்ல. அந்த நீங்க பேசிட்டு இருக்க, அவரு வராரன்னு நான் பாக்குறேன். உனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு ஒண்ணு இல்ல. அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் வெளிய போயிருங்கட்ட. நேத்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல. வாங்கட்ட. என்னடி இப்படி பாக்குற? அது நீங்க பேப்பர் வாங்க போறேன்ல சொன்னீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. அதான் வயிறு சரியில்லை, அதான் பாத்ரூம் போலான்னு வந்தேன். வாழ்க்கையில முதல் தடவை எனக்கு முன்னாடி எழுந்திருச்சிருக்கிறேன். What a surprise! No, it's not a surprise. It's a shock, you know? I'm going. Hey, Aarthi. போறியா? என்ன சொல்ற? எங்க போற? என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? என்ன சொல்ற? என் வீடு தானே உன் வீடு.
இதானே நம்ம வீடு இது நம்ம வீடா இது நம்ம வீடு கிடையாது உன் அப்பா வீடு உன் அப்பா தர்பார் நீங்க எல்லாரையும் உங்க அப்பா சொல்றபடியே கேட்கணும்னு நினைக்கிறாரு நோ 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 அவர் முன்னாடி கை கட்டி என்னால இங்க வாழ முடியாது சோ ஐ அம் கோயிங் ஏய் ஏய் லுகார்த்தி எங்க அப்பா ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டாரு அதுக்காக நீ வீட்டு விட்டு போற சொல்றது நல்லா இல்ல ராத்திரி நான் உன்ன சமாதான படுத்துனல்ல சமாதான படுத்துனதுக்கு அப்புறம் நீ போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆ நீ சொன்ன சமாதானத்துக்கு நான் சமாதான ஆகலன்னு அர்த்தம் உன் அப்பா மேலயும் உன் தங்கச்சி மேலயும் எனக்கு கோவம் தீரலன்னு அர்த்தம் இட் இஸ் டாம் இட் ஹவ் டேர் ஷீ இஸ் என்ன என்ன ஏ ராட்சசினு சொல்றா ஏய் ஆர்த்தி கல்பனா பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அவ இந்த வீட்டை சேர்ந்தவல்ல அடுத்த வீட்ல வாழ்றவ எப்பவுமே நம்ம தெய்வல வாழ கூடியவ சரி ஓகே அவ பேச்ச விடு உங்க அப்பா அவர் இந்த வீட்டை சேர்ந்தவர் தானே அவர் என்ன பேச்சு பேசினாரு எனக்கு போக்கட இல்ல நினைச்சிட்டு இருக்கார் போல இருக்கு அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்றேன் நான் யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன் எனக்கு என் அப்பா இருக்காரு தம்பி இருக்கான் என்னங்க ராணி ராணி மாதிரி பாத்துப்பாங்க தெரியுமா நான் கிளம்புறேன் ஆர்த்தி 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 ப்ளீஸ் ஆர்த்தி நில்ல ஆர்த்தி வாட் இது பார் ஆர்த்தி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது தெரியுமா தட்ஸ் குட் அப்ப நீ என் கூட வந்துறியா கம் ஆன் இனிமே நாம அந்த வீட்லயே இருந்து போ லெட்ஸ் கோ என்ன ஆர்த்தி புரியாம பேசிட்டு இருக்க நீ நான் இந்த வீட்டை விட்டு எப்படி வர முடியும் அப்படி வந்தேனா அப்பா அடுத்த நிமிஷமே ஆபீஸ்ல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிடுவாரு அதுக்கு அப்புறம் ஆபீஸ் கல்பனா கையில போய் சேந்துறோம் தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஆர்த்தி அப்ப நீ அந்த ஆபீஸ் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இங்கே இரு நான் போறேன் ஏ ஆர்த்தி என்ன பார்க்கணும் நினைச்சா என் வீட்டுக்கு வா இல்ல we will meet in the pub ஆர்த்தி ப்ளீஸ் இத பார் நீ இல்லாம குழந்தைங்க தவிச்சுவாங்க தெரியுமா ஹலோ பசங்களையும் நான் என்னோட கூட்டிட்டு போறேன் உன்கிட்ட இந்த வீட்ல விட்டுட்டு போல ரோஹித் ஜெனது அனோ ஆர்த்தி ஆர்த்தி லிசன் ரோஹித் லிசன் ஆர் யூ ரெடி வெரி குட் கம் லெட்ஸ் கோ எங்க மா தாத்தா வீட்டுக்கு இதடமா நம்ம தாத்தா வீடு இல்ல இந்த வீட்டுக்கு நமக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல தாத்தா வீடு நான் சொன்னது சிவகுரு தாத்தா வீட ஐ மீன் எங்க அப்பா வீடு கிளம்புங்க இப்ப எதுக்குமா அங்க ஏய் வை டு யூ குவெஸ்டன் மீ ஆ சொன்னா கேட்க மாட்டே கிளம்புனா கிளம்பு ஆர்த்தி ஆர்த்தி ஏ இவ்வளவு ஆர்ஷா நடந்துக்கற நீ வாய மூடு நான் என் புள்ளைங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ நடுவுல பேசாத ஏய் உங்க புக்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க இனிமே we are not going to stay here நம்ம நம்ம தாத்தா வீட்டுக்கு போறோம் இனிமே உங்க அப்பா மட்டும் தான் இங்க இருக்க போறாரு கம் ஆன் லெட்ஸ் மூவ் அருணாச்சல தாத்தா விட்டுட்டு எப்படிமா வரது அப்படியே அரஞ்சனா பல்ல கழட்டிடுவேன் வா அண்ணா வா அவ்வளவுதான் அருணாச்சல தாத்தா விட்டுட்டு நான் வர மாட்டேன் ஏமா நம்ம இங்க இருந்து போகணும் அதுக்கு ஏதாவது வேலிடான ரீசன் சொல்லுங்க வேலிட் ரீசன் வேலிட் ரீசன் வேணுமா உங்க தாத்தா என்ன அசிங்கப்படுத்துறாரு திட்டுறாரு அவமானப்படுத்துறாரு போதுமா இதை விட உனக்கு என்னடா வேலிட் ரீசன் வேணும் ஆர்த்தி ப்ளீஸ் யூ ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஆர்த்தி நான் சொல்ற தயவு செய்து கேளு மாட்ட கேட்க மாட்டேன் இத பாரு இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன் வர போறீங்களா இல்லையா சொல்லுங்க வர மாட்டேன் சாரி மா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க உங்க அப்பாவை கட்டிக்கிட்டு இதே ஹெல்ல இருங்க நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஐ நெவர் போதர் அபௌட் இட் நோ 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 இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட போகாதீங்க மா போகாதீங்க இல்ல ஜஸ்ட் லீவ் மீ நோ என்னமா எங்க கிளம்பிட்ட இந்த வீட்டை விட்டு போறேன் நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன் உங்களுக்கு சந்தோஷமா இப்போ உங்க வேல்யூ சிஸ்டத்துக்கு இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது நீங்க தாராளமா உங்க சாம்ராஜ்யத்தை ஆண்டுக்கலாம் நான் கிளம்பற குட் பை என்னடா சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றா எல்லாம் உங்களால தான்ப்பா உங்களால தான் திட்டுறது திட்டிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க நேற்று ராத்திரி நீங்களும் கல்பனாவும் பேசுற பேச்ச பொறுக்க முடியாம தான் வீட்டை விட்டு போறாங்கறா ஓ ஏமா ஆர்த்தி குடும்ப நெருக்கடியா சூழல்ல இருக்கும்போது இப்படி செய்யலாமான்னு கேட்டேன் அதுக்காக கோச்சுக்கிட்டு போவியா ஒரு குடும்ப தலைவங்கிற முறையில தப்பு பண்ணா சுட்டி காட்டுறதுக்கும் கோச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது கிடையாது உங்க உரிமை என் மூக்கு நுனி வரைக்கும் தான் அதுக்கு மேல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏ மூக்கு மேல யார் விரல் பட்டாலும் அது ஏ சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவால்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படி பட்டா பட்ட விரல தட்டுவேன் சரிமா ராத்திரி நான் பேசுனது தப்புங்கறதானே இன்னும் நான் அப்படி செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பாத முடியாது ஒவ்வொரு நாளும் நாங்க எங்க போறோம் எங்க வரோம்னு கண்காணிச்சிட்டு இருக்கிற உங்களை மாதிரி மனுஷன் இருக்கிற இந்த வீட்டுல கண்டிப்பா என்னால இருக்க முடியாது எனக்கு இந்த வீட்டுல சுதந்திரமே இல்ல மூச்சு முட்டது குடும்பத்துக்குள்ள கோபதாபங்கிறது சகஜம்தாமா அதுக்கு போய் நீங்க ஏய் நிறுத்தே After all, நீ இந்த வீட்ல வேலை பாக்குற உன் வேலைய பாக்குறதோட மட்டும் நிறுத்திக்கோ அத மீறி என் விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிருவன் தொலைச்சு இவங்க பேசுனது விடு உன் குழந்தைகளை நினைச்சு பாருமா நினைச்சு பாத்துட்டேன்
ஆனா அவங்க உங்கள தான நினைக்கறாங்க. அந்த அளவுக்கு நல்ல பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால என்ன நோ ப்ராப்ளம். நீங்களே வெச்சுக்கோங்க. நான் கிளம்பறேன். ஆர்த்தி. நான் சொல்றது கேளு ஆர்த்தி. கேஷ் விட்டு எல்லாம் போகாத. ஆய மூடு. ஏ பேச்ச கேளு. தாத்தா. தாத்தா.